Welcome to bilingual e-lectures for diploma students. Subject electrical drives and control. Lesson AC circuits and AC machines. Lecture number 9, unit 2. நம்ம இந்த ப்ரீவியஸ் எபிசோடில் ஏசி சர்க்கியூட்ஸோட ஃபண்டமெண்டல்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ ஏசி மெஷின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்டர்னேட்டர். அண்ட் ஆல்டர்னேட்டர் இஸ் அன் எலக்ட்ரிக்கல் மெஷின் ப்ரொடியூசிங் ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஆர் வோல்டேஜ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்குவென்சி. ஆல்டர்னேட்டர் அப்படின்னா என்ன? ஏசி ஜென்ரேட்டர் தான் நம்ம ஆல்டர்னேட்டர்னு சொல்கிறோம். அண்ட் ஆல்டர்னேட்டர் இஸ் அன் எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டர் that converts mechanical energy into electrical energy in the form of alternating current. நம்ம முன்னாடி இருக்க சாப்டர்ஸ்லாம் டிசி ஜென்ரேட்டரை பற்றி பார்த்தோம். அது டைரக்ட் கரண்ட் ஜென்ரேட்டர். இது ஏசி ஜென்ரேட்டர் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஜென்ரேட்டர். அதை ஷார்ட்டாக நம்ம ஏசி ஜென்ரேட்டர் வந்து ஆல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். பிரின்சிபல் ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் அன் ஆல்டர்னேட்டர். அன் ஆல்டர்னேட்டர் ஒர்க்ஸ் ஆன் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சிமிலர் டு த டிசி ஜென்ரேட்டர். டிசி ஜென்ரேட்டர்லேயும் நம்ம ஃபேரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலம் தான் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். அதே பிரின்சிபல் தான் ஆல்டர்னேட்டரும் ஒர்க் ஆகுது. ஆல்டர்னேட்டர் இஸ் நத்திங் பட் ஏசி ஜென்ரேட்டர். ஸோ தே ஆல்சோ கன்சிஸ்ட் ஆன் ஆஃப் ஆர்மச்சூர் வைண்டிங் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஆர்மச்சூர் வைண்டிங்கிறது அந்த கண்டக்டரை கேரி பண்ணுற பகுதி. மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிடைக்கிற பகுதி. இன் டிசி ஜென்ரேட்டர் த ஆர்மச்சூர் ரொட்டேட்ஸ். ஆர்மச்சூர் இஸ் எ ஒன் விச் ஹவுசஸ் த கண்டக்டர்ஸ். ஆர்மச்சூர் ரொட்டேட் ஆகும், ஃபீல்டு சிஸ்டம் ஸ்டேஷ்னரியாக இருக்கும். வேரஸ் இன் ஆல்டர்னேட்டர் ஏசி ஜென்ரேட்டரில் ஆர்மச்சூர் இஸ் ஸ்டேஷ்னரி அண்ட் த ஃபீல்டு சிஸ்டம் ரொட்டேட்ஸ். இதுதான் அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். டிசி ஜென்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஆர்மச்சூர் ரொட்டேட்ஸ் அண்ட் த ஃபீல்டு சிஸ்டம் இஸ் ஸ்டேஷ்னரி. பட் ஆல்டர்னேட்டரில் ஏசி ஜென்ரேட்டரில் த ஆர்மச்சூர் இஸ் ஸ்டேஷ்னரி அண்ட் த ஃபீல்டு சிஸ்டம் ரொட்டேட்ஸ். In alternators, the armature winding is mounted on the stator. Stator தான் நம்மளோட இப்போ ஆர்மச்சூர். ஸ்டேஷ்னரியாக இருக்கிறதுக்கு பேர் ஸ்டேட்டார். ரொட்டேட்டிங் பகுதிக்கு பேர் ரோட்டார். ஃபீல்டு வைண்டிங்ஸ் ஆர் பிளேஸ்ட் ஆன் த ரோட்டார். இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா ஏசி ஜென்ரேட்டரில் வைண்டிங்ஸ் தான் இருக்குது. ஆர்மச்சூர் வைண்டிங் இஸ் மவுண்டட் ஆன் த ஸ்டேட்டார் ஸ்டேஷ்னரி பகுதி. ஃபீல்டு வைண்டிங்ஸ் ஆர் பிளேஸ்ட் ஆன் த ரோட்டார். ஸோ இதுதான் அந்த ஸ்டேட்டார். ஸ்டேட்டாருங்குது ஸ்டேட்டார். இந்த பகுதி தான் ஸ்டேட்டார். இந்த ரோட்டாருங்கிறது இந்த ரொட்டேட்டிங் பகுதி தான் ரோட்டார். ஸோ இந்த ஸ்டேட்டார் வந்து வித் ஸ்லாட்ஸோடு இருக்குது. ஸ்டேட்டார் விச் இஸ் ஸ்டேஷ்னரி மவுண்டட் வித் ஆர்மச்சூர் வைண்டிங். ரோட்டார் இஸ் ஏ ரொட்டேட்டிங் பார்ட். இந்த ஸ்டேட்டார் பார்த்தீங்கன்னா த ஸ்டேட்டார் கன்சிஸ்ட் ஆஃப் காஸ்ட் அயன் ஃப்ரேம் விச் இஸ் சப்போர்ட்ஸ் ஆர்மச்சூர் கோர். இட் ஹேஸ் த ஸ்லாட்ஸ் ஆன் இட்ஸ் இன்னர் பெரிஃபரி ஃபார் ஹவுசிங் த ஆர்மச்சூர் கண்டக்டர்ஸ். அந்த ஸ்லாட்ஸில் வந்து நம்ம ஆர்மச்சூர் வைண்டிங்கை வவுண்ட் பண்ணியிருப்போம். பெரிஃபரி இன்னர் பெரிஃபரி ஃபார் ஹவுசிங் த ஆர்மச்சூர் கண்டக்டர்ஸ். ஆர்மச்சூர் கோர் இஸ் மேட் அப் ஆஃப் லேமினேஷன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் மேக்னெட்டிக் அயன் ஆர் ஸ்டீல் அலாய். த கோர் இஸ் லேமினேட்டட் டு ரெடியூஸ் எடி கரண்ட் லாஸ். த லேமினேஷன்ஸ் ஆர் ஸ்டாம்ப்ட் அவுட் இன் கம்ப்ளீட் ரிங்ஸ் ஃபார் ஸ்மால் மெஷின்ஸ் ஆர் இன் செக்மெண்ட்ஸ் ஃபார் லார்ஜர் மெஷின்ஸ். ஸ்மால் மெஷின்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் யோக்கோட சேர்ந்து அந்த ஸ்டாம்ப் பண்ணியிருப்பாங்க அந்த கம்ப்ளீட் ரிங்ஸில். அது வந்து இட் இஸ் ஸ்டாம்ப்ட் அவுட் இன் கம்ப்ளீட் ரிங்ஸ் ஆஃப் ஸ்மால் மெஷின்ஸ். பெரிய மெஷின்ஸில் செக்மெண்ட்ஸாக இருக்கும். தீஸ் லேமினேஷன்ஸ் ஆர் இன்சுலேட்டட் ஃப்ரம் ஈச் அதர். த ஸ்லாட்ஸ் ஃபார் ஹவுசிங் த ஆர்மச்சூர் கண்டக்டர்ஸ் லை அலாங் த இன்னர் பெரிஃபெரி ஆஃப் த கோர். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாட்ஸ் தான் இன்னர் பெரிஃபெரிக்குள்ளே இருக்குது. ஸ்லாட்ஸ் வந்து இன்னர் பெரிஃபெரிக்குள்ளே. இதுதான் வந்து ஸ்டேட்டார். ஸ்டேட்டாரில் இன்னர் பெரிஃபெரியில் இந்த கட்வேஸ் இருக்குது பாருங்கள், அதான் இன்னர் பெரிஃபரியில் ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸோ ஆர்மச்சூரோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்லாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்மச்சூர் ஸ்லாட்ஸு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்மச்சூர் ஸ்லாட்ஸ் ஆர் தேர். அண்ட் திஸ் இஸ் ஒய்டு ஓப்பன். ஒய்டு ஓப்பன் செமி க்ளோஸ்ட் இது க்ளோஸ்ட். இதோட மகுத்பகுதி பார்த்திங்கன்னா ஒய்டு ஓப்பனாக இருக்குது. இது வந்து செமி க்ளோஸ்டு. பாதி வந்து இதுலேருந்து இது பார்த்திங்கன்னா செமி க்ளோஸ்டாக இருக்குது. இது வந்து ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்குது. இது இதோட இன்னர் சைடு இதுதான் ஸ்லாட்டோட பகுதி. ஆர்மச்சூரோட ஸ்லாட்டு இதில் வந்து வைண்டிங்கை பிளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து இது எகெயின் இன்சுலேட்டர்ஸ் வச்சு பேக் பண்ணுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோட்டார். நம்ம ஸ்டேட்டாரை பார்த்தோம். ஸ்டேட்டாரில் வந்து ஆர்மச்சூர் வைண்டிங் பிளேஸ் பண்ணுறாங்கன்னு ஆல்டர்னேட்டரில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ரோட்டார். டூ டைப்ஸ் ஆஃப் ரோட்டார்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஆல்டர்னேட்டர்ஸ். என்னென்ன டைப்ஸ்னால் சாலியன் போல் டைப் ஆர் ப்ரொஜெக்டட் போல் டைப், ஸ்மூத் சிலிண்ட்ரிக்கல் டைப் ஆர் நான் சாலியண்டல் போல் டைப் ஆர் வவுண்ட் ரோட்டார் டைப்.
இப்போ சாலியன் போல் அப்படின்னாலே என்ன, ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது, போல்ஸு. போல்ஸ் வந்து நமக்கு அதுதான் வந்து ரோட்டாரில் போல்ஸ் இருக்குது. அந்த போல்ஸ் வந்து ப்ரொஜெக்டட் போல் டைப்பாக இருக்குது இல்லை சிலிண்ட்ரிக்கல் டைப்பாக இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரோட்டார்ஸ் ஆல்டர்னேட்டர்ஸை டூ டைப்ஸாக பிரிச்சுருக்கோம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா சாலியன் போல் டைப் ஃபஸ்ட்டு டைப் பார்த்துது. இதுதான் அந்த ரோட்டாரோட பகுதி, சென்டர் பகுதி. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட்டோடு இருக்குது, போல்டன் நட்டிங்கை வச்சு ஷார்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் த ஃபீல்டு வைண்டிங். இது ஒரு ப்ரொஜெக்டட் போல், இதுதான் அந்த பகுதி. என் நார்த்துன்னு இருக்கிறது இந்த, இதுதான் ப்ரொஜெக்டட் போல். இந்த போல் வைண்டிங் இஸ் அதர் தேர் ஃபீல்டு வைண்டிங். ஃபீல்டு வைண்டிங் கொடுத்துருக்காங்க. சவுத் போல் இதோட ஃபீல்டு வைண்டிங், நார்த் போல் ஃபீல்டு வைண்டிங், சவுத் போல் ஃபீல்டு வைண்டிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் இந்த சென்டர் இந்த சிலிண்ட்ரிக்கல் பார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த போல்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ தட்ஸ் வை தி கால் திஸ் அஸ் எ ப்ரொஜெக்டட் போல் டைப் ஆர் சாலியன் போல் டைப். சாலியன் போல் டைப்ஸ் ஆர் ப்ரொஜெக்டிங் இன் நேச்சர். லோ அண்ட் மீடியம் ஸ்பீடு ஆல்டர்னேட்டர்ஸ், தே ஆர் யூஸ்ட் இன் த லோ அண்ட் மீடியம் ஸ்பீடு ஆல்டர்னேட்டர்ஸில் நம்ம வந்து ப்ரொஜெக்டட் போல் டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதை ஸ்பீடை பேஸ் பண்ணி தான் இந்த ரோட்டார்ஸ் வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ்டு ஃபார் என்ஜின் ட்ரிவன் ஆல்டர்னேட்டர்ஸ். இட் ஹேஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரொஜெக்டிங் போல்ஸ் ஹேவிங் தர் கோர்ஸ் போல்டட் ஆர் டவுடைல்ட் ஆன் டு எ ஹெவி மேக்னட்டிக் வீல் ஆஃப் காஸ்ட் அயான். இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெவி மேக்னட்டிக் அயன் காஸ்டனோட இது வந்து ஃபோர்ஜ் பண்ணிட்டாங்க ப்ரொஜெக்டிங் போல்ஸை. சாலியன் போல் ஆல்டர்னேட்டர் ஹேஸ் லார்ஜர் டயாமீட்டர் அண்ட் ஸ்மாலர் ஆக்சியல் லென்ஸ். அந்த மெஷினோட இந்த டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா லார்ஜராக இருக்குது. வேற ஆக்சிஸ் ஆக்சியல் லென்த் பார்த்தீங்கன்னா அது வந்து கம்மியாக இருக்குது. இப்போ அந்த டயாமீட்டர் வந்து லார்ஜர், வேரஸ் த ஆக்சியல் லென்த். இப்போ இதுதான் அதோட ஷாஃப்ட். திஸ் டயா இஸ் மோர், இது வந்து ஆக்சியல் லென்த்துன்னு சொல்லலாம். ஸோ இந்த டயாமீட்டர் வந்து ஆக்சுவலி ரொம்ப வெரி லார்ஜாக அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இது வந்து சாலியன் போல் டைப்பில். சாலியன் போலில் த லார்ஜர் டயாமீட்டர் அண்ட் ஸ்மாலர் ஆக்சியல் லென்ஸ். ஏன்னா இது ஸ்மாலர், லோ அண்டு மீடியம் மெஷின்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பீடு லோ ஸ்பீடு அண்ட் மீடியம் ஸ்பீடு மெஷின்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால லார்ஜர் டயாமீட்டர் இருக்குது, ஸ்மாலர் ஆக்சியல் லென்ஸ் இருக்குது. த போல்ஸ் அண்ட் போல் ஷூஸ் ஆர் லேமினேட்டட் டு மினிமைஸ் எடி கரண்ட் லாஸ். இன் லார்ஜ் மெஷின்ஸ் ஃபீல்டு வைண்டிங் கன்சிஸ்ட் ஆஃப் ரெக்டாங்குலர் காப்பர் ஸ்ட்ரிப் வவுண்ட் ஆன் எட்ஜ். இப்போ நம்ம ஃபீல்டு வைண்டிங் இப்படி கொடுத்துருக்கிறதுனால இது வந்து லோ அண்டு மீடியம் ஸ்பீட் மிஷின்ஸ். பெரிய மிஷின்ஸ் டர்போ ஆல்டர்னேட்டர்ஸ் ஹை ஸ்பீட் ஆல்டர்னேட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் காப்பர் ஸ்ட்ரிப்பாக கொடுத்துருப்பாங்க, விச் இஸ் வவுண்ட் ஆன் த எட்ஜ். ஸோ திஸ் இஸ் எ ஸ்மூத் சிலிண்ட்ரிக்கல் டைப். நம்ம ப்ரொஜெக்டட் போல் டைப் பார்த்தோம், சாலியன் போல் டைப். இது அடுத்த டைப், இது ஸ்மூத் சிலிண்ட்ரிக்கல் டைப். ஆர் யூ கேன் கால் திஸ் இஸ் எ நான் சாலியன் போல்னால் ப்ரொஜெக்ஷன் இல்லாதது, சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது. வவுண்ட் ரோட்டார், சிலிண்ட்ரிக்கல் வவுண்ட் ரோட்டார். இது பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டார் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. நார்த் போல் சவுத் போலில் ஃபீல்டு வைண்டிங்ஸை இன்டர்மீடியட்டாக கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் நான் சாலியன் போல் ரோட்டார் டைப். ஸோ இட் இஸ் யூஸ் ஃபார் டர்போ ட்ரிவன் ஆல்டர்னேட்டர்ஸ். டர்போ ஆல்டர்னேட்டர்ங்கிறது ஹை ஸ்பீட் ஆல்டர்னேட்டர்ஸ். டர்போ ஆல்டர்னேட்டர்ஸ் ரன் அட் வெரி ஹை ஸ்பீட்ஸ். இப்போ ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ட், பவர் பிளான்ஸ், ஹைட்ரோ பவர் பிளான்ஸ், நியூக்ளியர் பவர் பிளான்ஸில் தே யூஸ் டர்போ ஆல்டர்னேட்டர்ஸ் ஃபார் ஜென்ரேட்டிங் எலக்ட்ரிக்கல் பவர். ஸோ இந்த டர்போ ஆல்டர்னேட்டர்ஸ் தான் நம்ம இப்போ நார்த் சென்னை தெர்மல் பவர் பிளான்ட் பார்க்குறீங்க, எண்ணூர் தெர்மல் பிளான்ட் அப்படின்னா தே யூஸ் திஸ் ஒன்லி டர்போ ஆல்டர்னேட்டர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா டர்போ ஆல்டர்னேட்டர்ஸ் ரன் அட் வெரி ஹை ஸ்பீட்ஸ். த ரோட்டார் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ ஸ்மூத் சாலிட் ஃபோர்ஜ்டு ஸ்டீல் சிலிண்டர் having number of slots along the outer periphery. Rotor பார்த்தீங்கன்னா they got a solid forged steel cylinder மாதிரி இருக்குது. Having number of slots, இது ஒரு solid forged cylinder மாதிரி இருக்குது, நடுவில் ஸ்லாட்ஸ் இருக்குது, அவுட்டர் பெரிஃபிலியில் ஸ்லாட்ஸ் இருக்குது. The field coils, அந்த ஃபீல்டு வைண்டிங் நம்ம எக்ஸைட்டேஷன் கொடுக்குற அந்த ஃபீல்டு காயில்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது. இட் இஸ் பிளேஸ்ட் இன் பிட்வீன் த ஸ்லாட்ஸ். ஸோ சச் ரோட்டார்ஸ் ஆர் மோஸ்ட்லி டிசைன் ஃபார் டூ போல்ஸ் ஆர் ஃபோர் போல்ஸ். இது மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோர் போல்ஸ் இருக்குது, நார்த் போல் சவுத் போல். இது ஒரு ஃபோர் போல் மிஷின். யூஸ்வலாக நம்ம ஹை ஸ்பீடு ரன் மோட்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டர்போ ஆல்டர்னேட்டர்ஸ் இட்ஸ் மெயின்லி த ரோட்டார்ஸ் ஆர் டிசைன் ஃபார் ஒன்லி டூ போல்ஸ் ஆர் ஃபோர் போல்ஸ். இட் இஸ் அப்சர்வ் தட் த சென்ட்ரல் போலார் ஏரியாஸ் ஆர் சரௌண்டட் பை த ஃபீல்டு வைண்டிங்ஸ் பிளேஸ்ட் இன் த ஸ்லாட்ஸ். இதுதான் அந்த
surrounded by the field windings. In this case, the poles are non-salient, non-projection type. Non-salient and non-projection. They do not project out from the surface of the rotor. The rotor or the surface lende thaniya project agaradilla, or cylindrical irukra mari irukku. This makes the rotor to have a smooth cylindrical surface. Adu vandu rotational la, adu vandu it gives a good smooth speed variations la correct a kudukudu. To avoid excess peripheral velocity at high speeds, high speed la vandu outer periphery la vandu excess high velocity high speeds la illama irukkuradhukku, these rotors have smaller diameter, about 1 meter da irukum. Nam neenga vandu salient pole pathina diameter adhigama irukum, axial length kammiya irukum, whereas here the diameter is smaller. Hence turbo alternators are characterized by smaller diameter and larger axial length. So this is characterized by a small diameter and larger axial length. So and the rotor pathina this diameter, this is L, smaller diameter, small diameter irukum, the axial larger axial length irukku. The cylindrical rotors gives a better balance and quieter operation. The cylindrical rotor gives better balance and quieter operation, that is noiseless. Next pathinga damper windings provided in the salient pole alternator. Salient pole na again projected pole type la, the outer the poles oda inge bars of damper windings are provided. What is meant by damper winding? Damper windings are the copper bars placed in the pole shoes as shown in the figure. In the pole shoes la vandu damper winding bars of copper they are provided in the pole rotor. The copper bars are short circuited at both ends by heavy copper rings. These damper windings are used to prevent hunting in alternators. So hunting is an important phenomena. What is meant by humping, hunting? The damper windings are used to prevent hunting in alternators. Or momentary speed fluctuations reduce pandrathukku nammaloada damper windings thaan use aagudhu. So damper windings are very essential here. They are used to prevent the momentary speed fluctuations or oscillation, speed oscillations irukkirappa adha suppress pandrathukku, prevent pandrathukku hunting, prevent and the operation per phenomena per hunting, adukku vandu we are using damper windings in alternators. Ipo nam adoda construction ah paathom, working principle of alternator paakalam. Alternator works on the principle of Faraday's laws of electromagnetic induction. Nam vandu oru EMF generate பண்ணணும், ஒரு ஜென்ரேட்டிங் பவர் பிளான்ட்டில் வந்து நம்ம வந்து EMF ஜென்ரேட் பண்ணணும்னா நம்ம வி ரிக்வயர் த்ரீ திங்ஸ் எசென்ஷியலி. ஒன் இஸ் ஏ மேக்னட்டிக் ஃபீல்ட், அனதர் இஸ் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஆர் காயில், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஏ ரொட்டேஷனல் மூமெண்ட், ரிலேஷனல் மூமெண்ட் பிட்வீன் த மேக்னட்டிக் ஃபீல்ட் அண்ட் த ஆர்மச்சூர். அதுதான் அந்த ப்ரைம் மூவர் மூலம் நம்ம வந்து அதை ரொட்டேட் பண்ண வைக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டர்ன் காயில் கொடுத்துருக்காங்க, ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு, ஒரு டூ போல் ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்குது, சிங்கிள் டர்ன் காயில், அதை ஏபிசிடின்னு நம்ம ஒரு சிங்கிள் டர்ன் காயிலுக்கு நேம் கொடுத்துருக்கோம். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் அன் ஆல்டர்னேட்டர் விச் இஸ் ஏசி ஜென்ரேட்டர் விச் இஸ் கோன் டு ப்ரொடியூஸ் அன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், லெட் அஸ் சி வாட் இஸ் த ஒர்க்கிங் பிரின்சிபல். ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் வி கன்சிடர் எ சிங்கிள் ரெக்டாங்குலர், இந்த ரெக்டாங்குலர் காயில் எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் எ சிங்கிள் டர்ன் லூப், ABCD is a single turn loop which can rotate about its own axis. அது நம்ம வந்து இந்த ஆக்சிஸ் இங்கே தான் நம்ம ப்ரைம் ஓவர் கொடுத்துருப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஜிஸ் இஸ் ரொட்டேட்டிங் இன் யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்ட் பை எய்தர் பர்மனன்ட் மேக்னட்ஸ் ஆர் எலக்ட்ரோ மேக்னட். டூ என்ஸ் ஆஃப் த காயில்ஸ் ஆர் ஜாயின் டு டூ ஸ்லிப் ரிங்ஸ், இங்கே ரெண்டு டூ ஸ்லிப் ரிங்ஸ் இருக்குது ஏஎன்பி, டு கலெக்டிங் புஷஸ் அண்ட் ப்ரெஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்லிப் ரிங்ஸ். The function of the brush is to collect the current in the coil and to pass it to the external load resistance. நம்ம ப்ரெஷ்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம், அது வந்து கரண்ட்டை கலெக்ட் பண்ணி எக்ஸ்டர்னல் லோடு கொடுக்குது. The rotating coil is called as armature. இந்த ரொட்டேட்டிங் காயிலில் தான் நம்ம ஆர்மச்சூருங்கிறோம். ரியல் லைஃப்பில் தெர் வில் பி நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ், இது ஒரு சிங்கிள் டேர்ன் தான் இருக்கும், நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருக்கும். த மேக்னட்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஃபீல்டு மேக்னட்ஸ்,
Assume that the coil is rotating in clockwise direction as shown in the figure. In the clockwise la rotate agudhu. So when theta equal to 0, when the plane of the coil is at position 1, right angle to the lines of flux, then the flux linked with the coil is maximum. Ipa flux vandu maxima link a irukku, but the rate of change of flux linkage is minimum. Adhula and the flux oda maarupadra vigidham vandu namakku illadanaala நம்மளுக்கு EMF இன்டியூஸ் ஆகிறது ஜீரோவாக இருக்கும். ஹென்ஸ் நோ EMF இஸ் இன்டியூஸ்ட் இன் த காயில். லெட் அஸ் டேக் த பொசிஷன் ஒன் அஸ் அ ஸ்டார்டிங் பொசிஷன். அஸ் த காயில் இஸ் ரொட்டேட்டிங் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன், த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் இன்க்ரீசஸ். ஸோ திஸ் இஸ் த ஸ்லிப் ரிங்ஸ். அட் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, வென் த காயில் ரீச்சஸ் த பொசிஷன் 3, ஸோ திஸ் இஸ் த பொசிஷன் 1 அண்ட் திஸ் இஸ் த position number 2 and position number 3, when the theta equal to 90 degree, when the coil reaches the position 3 parallel to the axis of flux, then flux linked with the coil is minimum, but the rate of change of flux linkage is maximum. So at the position, this is the first position, second and third position, where you will have a maximum EMF, then fourth, fifth. Hence maximum EMF is induced in the coil at this position. In the next quarter, the revolution from 90 to 180 degree, the flux linked with the coil gradually increases, but the rate of change of flux linkage decreases. Hence, the induced EMF gradually decreases. This you can see from here. Next quarter from 90 to 180 degree. So, it is 0 degree, this is 90 degree, 180 degree, 270 degree and 360 degree. So, in this from 90 to 180 degree, so the EMF generated, it decreases. When the coil reaches at theta equal to 180 degree, when the coil reaches the position 3, right angle to the axis of flux, then flux linked with the coil is maximum, but rate of change of flux linkage is minimum. Hence no EMF is induced in the coil at this position. We find that current obtained from a simple generator reverses its direction after every half revolution. If you see the current generated after every half revolution, this keeps varying. Such current is called as alternating current. So this is the principle of working of an alternator. The relationship between speed and frequency can be seen from this formula, where P is the total number of magnetic poles and N is the speed of the rotor in RPM and F is the frequency of the generator EMF in Hertz. So, if you see the formula, N equal to 120 F by P, N equal to 120 F or F equal to N P by 120. So, this is RPM. Frequency, this is Hertz. So, if you want to see the relationship between speed and frequency, this formula is used, N equal to 120 F by P, or if you want to see the frequency generated, NP divided by 120. So, this is a very important formula. With this, we can control the speed of the alternator. So, we can vary the number of poles, we can vary the frequency to get a control in the speed. So, the same formula is repeated here, F equal to P N by 120 H, where N is known as the synchronous speed. Synchronous speed is the speed at which an alternator must run in order to generate the EMF of required frequency. So, next we see about the application of an alternator. Use this alternators are used mainly in generating stations to generate electric power. Generation stations to generate electric power, it is very very important. So, this is used in modern automobiles to charge the battery. Diesel engine driven alternators are used in traction to supply power to traction motors. It is a modern invention, electrical traction, where they use the AC diesel engine driven alternators. Used in marines, AC machines, AC system is universally adapted for distribution of electrical energy to various industrial consumers and lighting loads.
Hence, three-phase AC motors are widely used in industrial environments. As a result, various types of AC motors suitable for all classes of industrial drives and residential usage operates on three-phase and single-phase AC supply are developed. Next, we will see about single-phase AC motors. Motors designed to operate with a single-phase 230 volt 50 hertz supply are called single-phase motors. So, previously we have seen about three-phase alternator and single-phase alternator. So, this is about single-phase motors. Such motors are widely used in home, offices, factories, workshops and business environments. Based on the construction and method of starting, single-phase motors are classified into following types. So, single-phase motors நம்ம எதை எடுத்துட்டோம்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வீட்டில் இருக்கிறதான ஒரு தண்ணி மேலே ஏற்றுறதான ஒரு வாட்டர் பம்புக்கு யூஸ் பண்ணுற மோட்டராக இருக்கலாம், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு ஃபேனாக இருக்கலாம், அந்த ஃபேன்லேயும் கூட ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் தான் யூஸ் ஆகுது, இண்டக்ஷன் மோட்டார். அதுமாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷினில் எல்லாத்துலேயும் ஒரு சின்ன சின்ன மோட்டார்ஸ் இருக்கிறதுலாம் அது சிங்கிள் ஃபேஸ் ஏசி மோட்டார்ஸ் தான், த்ரீ ஃபேஸ் கிடையாது. சிங்கிள் ஃபேஸ் ஏசி மோட்டார்ஸ் இண்டக்ஷன் டைப்ஸ், இண்டக்ஷன் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறோம். இண்டக்ஷன் மோட்டார்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணால் ஸ்ப்ளிட் ஃபேஸ் டைப்பாக இருக்குது, ஷேடட் போட் டைப் அண்ட் கெப்பாசிட்டர் டைப். நம்ம மெயினாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபேன்லாம் பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் டைப்பில் தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ரிப்பல்ஷன் மோட்டார், சிங்கிள் ஃபேஸில் இன்னொரு டைப் ரிப்பல்ஷன் மோட்டார்ஸ், ஏசி சீரீஸ் மோட்டார், அன்எக்ஸைட்டட் சின்க்ரனஸ் மோட்டார்ஸ். ஸோ யூ கேன் கிளாசிஃபை த சிங்கிள் ஃபேஸ் மோட்டார்ஸ் இன்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பேஸ்ட் ஆன் தர் கிளாசிஃபிகேஷன்ஸ். இட் இஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ், ரிப்பல்ஷன் மோட்டார்ஸ், ஏசி சீரீஸ் மோட்டார் அண்ட் அன்எக்ஸைட்டட் சின்க்ரனஸ் மோட்டார். இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து மாடல் ஆஃப் ஏ சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் பார்க்கலாம். ஸோ இதோட அவுட்டர் பெரிஃபெரி இதில் வந்து ஸ்லாட்ஸ் இருக்குது, வேர் வில் ஹாவ் ஏ வைண்டிங். இது ஸ்டேட்டார்னு சொல்கிறோம், இது வந்து ரோட்டார். இது ரோட்டாரில் இந்த ரோட்டார் பாஸ் இருக்குது, வேர் யூ காட் ஏ ஸ்க்யூயிங் இன் த பாஸ் இஸ் த ஷாஃப்ட், த ரோட்டார் இஸ் இன்சர்ட்டர் ஹியர். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏ சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் இஸ் சிமிலர் டு த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார், ஹேவிங் ஏ ஸ்குரில் கேஜ் ரோட்டார், எக்ஸப்ட் தட் த ஸ்டேட்டார் இஸ் வவுண்ட் ஃபார் சிங்கிள் ஃபேஸ் சப்ளை. த்ரீ ஃபேஸ் பார்த்திங்கன்னா அது வந்து த்ரீ ஃபேஸ்க்கு வவுண்டாக இருக்கும், இது வந்து சிங்கிள் ஃபேஸ்க்கு வவுண்டாக இருக்குது. சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் இஸ் யூஸ்ட் இன் மோட்டார்ஸ் டு கட் அவுட் த ஸ்டார்டிங் வைண்டிங் டூரிங் ரன்னிங். இப்போ அந்த ஃபேனாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கிறதான மற்ற இந்த கெப்பாசிட்டி ஸ்டார்ட் மோட்டார்ஸ், சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச் இருக்கும். திச் இஸ் யூஸ்ட் இன் மோட்டார்ஸ் டு கட் அவுட் த ஸ்டார்டிங் வைண்டிங். அதில் ரெண்டு வைண்டிங் இருக்கும், ஸ்டார்டிங் வைண்டிங் இருக்கும், இன்னும் ரன்னிங் வைண்டிங் இருக்கும். ஸ்டார்டிங் வைண்டிங் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு கெயின் பண்ணுற வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச் வந்து ஸ்டார்டிங் வைண்டை வந்து கட் பண்ணி விட்டுரும். தென் த மோட்டர் வில் ரன் இட் ஒன்லி வித் ரன்னிங் வைண்டிங். So if you see the single phase induction motor, it has a distributed stator winding as squirrel cage rotor. When the stator winding is fed with a single phase supply, it produces alternating flux only. It does not produce a synchronously revolving flux. நமக்கு வந்து ஒரு டார்க் ப்ரொடியூஸ் ஆகணும்னா நமக்கு வந்து ஒரு சின்க்ரனஸ்லி ரிவால்விங் ஃப்ளக்ஸ் வேணும், the flux which rotates at synchronous speed. பட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸில் அது ஆல்டர்னேட்டிங் ஆர் பல்சேட்டிங் ஃப்ளக்ஸ் ஆக்டிங் ஆன் எ ஸ்டேஷ்னரி ஸ்குரில் கேஜ் ரோட்டார் கெனாட் ப்ரொடியூஸ் ரொட்டேஷன். ஹென்ஸ் சிங்கிள் ஃபேஸ் மோட்டார்ஸ் ஆர் நாட் செல்ஃப் ஸ்டார்டிங். இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் வந்து செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாது. ஹவவர் இஃப் த ரோட்டார் ஆஃப் த சிங்கிள் ஃபேஸ் மெஷின் இஸ் கிவன் அண்ட் இனிஷியல் ஸ்டார்ட் பை ஹேண்ட் இன் எய்தர் டைரக்ஷன், ஒரு நம்மளே ஒரு டார்க் கிரியேட் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணாகும். நம்ம வீட்டில் இதை சம்டைம்ஸ் அப்சர்வ் பண்ணலாம், நம்ம அம்மாவெல்லாம் வீட்டில் வந்து கிரைண்டரில் மாவு போடுறப்ப அந்த எனஃப் புல்லிங் டார்க் இல்லைன்னா அவங்க கையிலே கொஞ்சம் சுற்றி விடுவாங்க. நீங்கள் அதை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த டார்க் வந்து இவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இட் இஸ் தே ஆர் ஸ்டார்டிங் இட், அதாவது ஸ்டார்டிங் மெத்தட். அது மாதிரி இதுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் ஆர் நாட் செல்ஃப் ஸ்டார்டிங். அதுக்கு நம்ம வந்து சம் மீன்ஸில் நம்ம ஸ்டார்டிங் மெத்தட்ஸை ப்ரொவைட் பண்ணுறோம். The torque is developed and the motor accelerates to its rated speed. In order to make the single phase induction motor as self starting, it is temporarily converted into two phase motor during the starting period. So we should understand one phenomena very essentially, that always
single phase induction motors, they do not produce a rotating magnet, instead it produces a pulsating magnetic field. Starter எதுக்கு தேவை அப்படிங்கிறப்ப அது ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணல, ஒரு பல்சேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. எப்போ வந்து ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, வென் யூ கிவ் எ த்ரீ ஃபேஸ் சப்ளை டு எ த்ரீ ஃபேஸ் வைண்டிங், இட் ப்ரொடியூசஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போனா பாலி ஃபேஸில் தான் வந்து ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, அதனால தான் சிங்கிள் ஃபேஸை வந்து நம்ம டெம்பரரியாக என்ன பண்ணுறோன்னா, டூ ஃபேஸ் மோட்டாரை வந்து ஸ்டார்டிங் பீரியடில் வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். மோர் தென் ஒன் ஃபேஸ் பாலிஃபேஸ் டூ ஃபேஸாக கூட இருக்கலாம், டூ ஃபேஸ் மோட்டாராக நம்ம ஸ்டார்டிங் பீரியடில் கன்வெர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நமக்கு எனஃப் டார்க் எனஃப் ஆர்பிஎம் வந்து அட்டைன் ஆனோடனே நம்ம அந்த ஸ்டார்டிங் வைண்டை கட் பண்ணிடுறோம். ஸ்டேட்டாரை இஸ் ஆல்சோ ப்ரொவைடட் வித் அன் அடிஷ்னல் வைண்டிங் நோன் அஸ் ஸ்டார்டிங் வைண்டிங் இன் அடிஷன் டு த மெயின் ஆர் ரன்னிங் வைண்டிங். யூஸ்வலாக நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வைண்டிங் இருக்கும், ஒன்று வந்து ஸ்டார்டிங் வைண்டிங், அனதர் இஸ் எ மெயின் வைண்டிங். ஸ்டார்டிங் வைண்டிங் ஆர் ஆக்சிலரி வைண்டிங் சொல்லுவோம், மெயின் வைண்டிங் ஆர் ரன்னிங் வைண்டிங். சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸில் ஸ்டார்டிங் வைண்டிங் ஆர் ஆக்சிலரி வைண்டிங், மெயின் வைண்டிங் ஆர் ரன்னிங் வைண்டிங், ரெண்டு வைண்டிங் இருக்கும். தீஸ் டூ வைண்டிங்ஸ் ஆர் ஸ்பேஸ் அபவுட் 90 டிகிரி எலக்ட்ரிக்கலி அப்பார்ட். 90 டிகிரி எலக்ட்ரிக்கலி அப்பார்ட் இருந்தால் தான் ஒரு டூ ஃபேஸுக்கு நமக்கு அந்த மாதிரி ரொட்டேஷன் கிடைக்கும். ஸோ தே ஆர் கனெக்டட் இன் பேரலல் அக்ராஸ் ஏ single phase AC supply. In order to produce the high starting torque, the phase difference between the currents in two windings should be closer to 90 degree. Closer to 90 degree and above இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த ஃபேஸ் ஸ்பிளிட் கிடைக்கும். இது இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்டிங் வைண்டிங் இது, இது வந்து இந்த மெயின் வைண்டிங் ஸ்டார்டிங் வைண்டிங் கரண்ட், இது மெயின் வைண்டிங் கரண்ட். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஃபேஸ் ஸ்பிளிட் நியர்லி 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் நமக்கு வந்து வி ஆர் கெட்டிங் த ஃபேஸ் ஸ்பிளிட் டூ ஃபேஸஸாக கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் இண்டக்ஷன் மோட்டார். இந்த ஒர்க்கிங் ஆஃப் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் மோட்டாரை நம்ம பார்க்கலாம். ஏ கெப்பாசிட்டர் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ் வித் ஸ்டார்டிங் வைண்டிங். இது இந்த இது ஒரு கெப்பாசிட்டர், இதோட ஸ்டார்டிங் வைண்டோட சீரீஸில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். To produce a necessary phase difference between starting winding and running winding currents. இது வந்து உன்னோட மெயின் வைண்டிங், அது வந்து ரன்னிங் வைண்டிங், இது வந்து ஸ்டார்டிங் வைண்டிங். ஸோ திஸ் இஸ் யுவர் ஸ்டார்டிங் வைண்டிங், திஸ் இஸ் யுவர் ரன்னிங் வைண்டிங் ஆர் மெயின் வைண்டிங். யூ காட் ஏ கெப்பாசிட்டர் கனெக்டட் இன் சீரீஸ் வித் த ஸ்டார்டிங் வைண்டிங் அண்ட் ஒன் மோர் இஸ் அ சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச். ஸோ இதுதான் ஸ்குரில் கேஜ் ரோட்டார். ஸோ நீங்கள் வந்து சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச் என்ன பண்ணுது, இட் அலோஸ் த கனெக்ஷன் ஆஃப் ஸ்டார்டிங் வைங் ஒன்லி டூரிங் த ஸ்டார்டிங் பீரியட். ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இந்த கனெக்ஷன் வந்து இருக்கும், ஸ்டார்ட் ஆகி இது சுவிட்ச் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ கெப்பாசிட்டர் இஸ் யூஸ்வலி இது ஜென்ரலி எலக்ட்ரோலைட்டிக் டைப் தான் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் மவுண்டட் அந்த அவுட் சைடு ஆஃப் த மோட்டார் அஸ் எ செப்பரேட் யூனிட். நம்ம பார்க்குறப்ப கூட வெளியிலே தெரியும் ஒரு எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் வந்து மவுண்ட் ஆகிருக்குது ஃபேன்லாம் வெளியில் வந்து மவுண்ட் செப்பரேட் யூனிட்டாகவே மவுண்ட் ஆகிருக்கும். ஸோ த கெப்பாசிட்டி இஸ் டிசைன் ஃபார் ஷார்ட் டியூட்டி சர்வீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, வென் த மோட்டார் ரீச்சஸ் அபவுட் 75% ஆஃப் த ஃபுல் ஸ்பீட், த சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச் ஓப்பன்ஸ். ஸோ நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் சப்ளை கொடுக்குறப்ப வாட் வில் ஹேப்பன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டியூ டு த கெப்பாசிட்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டார்டிங் வைண்டிங்க்கும் மெயின் வைண்டிங்க்கும் நியர்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேஸாக ஸ்பிளிட் ஆகும். ஸோ தெர் இஸ் எ ரொட்டேஷனல் டார்க் ப்ரொடியூஸ்ட் அந்த திஸ் ஸ்குரில் கேஜ் மோட்டார் ரோட்டார் ஸ்டார்ட்ஸ் ரொட்டேட்டிங். இது இண்டக்ஷன் மோட்டாருங்கிறப்ப எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்புட்டாக கொடுத்து நீங்கள் மெக்கானிக்கல் தான் நம்ம எனர்ஜி அவுட்புட்டாக கிடைக்கிது. ஸோ இங்கே வந்து நீங்கள் சப்ளை மெயின் வைண்டிங் இங்கேயும் சப்ளை போயிட்டுருக்கு, ஸ்டார்டிங் வைண்டிங்லேயும் சப்ளை போயிட்டுருக்கு. இந்த ரோட்டார் ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, ஸ்குரில் கேஜ் ரோட்டார். வென் இட் அட்டைன்ஸ் எ ஸ்பீட் ஆஃப் 75%, ஃபுல் ஸ்பீடில் 75% ஆஃப் த ஃபுல் ஸ்பீடு அட்டைன் ஆகிறப்ப த சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச் ஓப்பன்ஸ். இந்த சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச் என்ன ஆகிடுதுனா ஓப்பன் ஆயிடுது. அண்ட் இட் கட்ஸ் ஆஃப் த ஸ்டார்டிங் வைண்டிங், ஸ்டார்டிங் வைண்டிங் கட் ஆகிடுது அந்த கெப்பாசிட்டர் ஃப்ரம் த சப்ளை. கெப்பாசிட்டரையும் ஸ்டார்டிங் வைண்டிங் கட் பண்ணிடுது. இட் லீவ்ஸ் ஒன்லி ரன்னிங் வைண்டிங் அக்ராஸ் த சப்ளை. அப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸில் இந்த ரோட்டார் வந்து ஆல்ரெடி வந்து இட் ஹாஸ் கெயின்டு த ஃபுல் ஸ்பீட். அப்போ அதனால் இட் வில் கண்டினியூ டு ரொட்டேட், அந்த டார்க் டெவலப் ஆனது அதில் இருக்கும், இட் வில் கண்டினியூ டு ரொட்டேட். ஸோ தென் இந்த மெயின் வைண்டிங்கில் மட்டும்தான் சப்ளை போகும், இந்த இடம் ஓப்பன் ஆகுதுனால இந்த சைட் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது, கரண்ட்டை நேராக வந்து மெயின் வைண்டிங்க்கு வந்துடும், மெயின் வைண்டிங் வந்து இங்கே இந்த இடம் தான் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான்
கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் மோட்டரோட பிரின்சிபிள். இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் யூஸ்டு இன் ஃபேன்ஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபேன்ஸு, ப்ளோவர்ஸு, சென்ட்ரிஃபிக்கல் பம்ப்ஸு, வாஷிங் மிஷின்ஸு, வெட் கிரைண்டர்ஸு, ட்ரில்லிங் மிஷின்ஸு, கம்ப்ரஸர்ஸ், எல்லாத்துலேயும் நம்ம இந்த சிங்கிள் ஃபேஸ் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் மோட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம வந்து ஆல்டர்னேட்டரை பற்றி பார்த்தோம். வாட் இஸ் ஆல்டர்னேட்டர்? ஏசி ஜென்ரேட்டரை தான் நம்ம ஆல்டர்னேட்டர்னு சொன்னோம். அடுத்தது நம்ம வந்து சிங்கிள் ஃபேஸ் மோட்டார்ஸை பார்த்தோம். சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரில் வந்து சிங்கிள் ஃபேஸ் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் மோட்டாரை வந்து அதோட ஒர்க்கிங் அண்ட் ஆப்ரேஷன் எங்கே யூஸ் ஆகுது, நம்ம வீட்டில் அன்றாடம் யூஸ் பண்ணுற ஃபேன்ஸு, சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸில், வாஷிங் மிஷின்ஸில் யூஸ் ஆகிறத பற்றி நம்ம பார்த்தோம். தேங்க்யூ.